சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான ராமசாமி படையாட்சியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். 1954 ஆண்டு காமராஜரின் அமைச்சரவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக ராமசாமி படையாட்சியார் பதவி வகித்தார். மக்களவை உறுப்பினராகவும் இரண்டு முறை பணியாற்றிய ராமசாமி படையாட்சியார் வன்னியர் சமூகத்திற்கு மாநிலத்தில் 20%, மத்தியில் 2% ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி வெற்றி பெற செய்தார். இன்று அவரது 107வது பிறந்தநாள் என்பதால் சென்னை கிண்டி ஹால்டா சந்திப்பில் சிலைக்குள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.